சேவைகளை எல்லாம் தேவைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு மாற்றத்திற்காக மக்களுக்காக பாடுபடக்கூடிய பல நல்ல உள்ளங்களை நாம் நம்முடைய ஊரில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பார்க்கின்றது. பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியுடைய ஹதீஸுகளுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது நாம் எப்படி அதை விளக்கம் சொல்லுவோம்? ஹதீஸ் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் செய்தார்களோ, எதையெல்லாம் செய்யும்படி சொன்னார்களோ, எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறர் செய்ய பார்த்து அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் ஊட்டி இருப்பார்கள், அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மையை வாக்களித்து இருப்பார்கள். இதெல்லாம் சேர்த்துதான் ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததாக இருந்தாலும் சரி, செய்ய சொன்னதாக இருந்தாலும் சரி, அல்லது மற்றவர்கள் செய்வதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஆர்வம் ஊட்டி இருந்தாலும் சரி, அதையும் ஹதீஸில் தெரிவிப்போம். இப்படிதான் இன்றைக்கு நாம் பல அமாலுகளை, நன்மையான காரியங்களை செய்தாலும் கூட நம்மவர்களால் செய்ய முடியாத பல இக்கட்டான காரியங்களை மார்க்கத்தின் அடிப்படையில மாட்டார்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் சமமான முறையில பல நல்ல காரியங்களை செய்யக்கூடிய நல் உள்ளம் படைத்த, தங்களுடைய தேவைகளை, தங்களுடைய மற்ற விஷயங்களை எல்லாம் ஒதுக்கி அதற்காக பாடுபடக்கூடிய நபர்களை, நமக்கு கண்ணுக்கு தெரிந்தவர்கள், இன்னும் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ நபர்கள் நம் ஊரில் இருக்கிறாங்க. ஆனா இது நமக்கு கண்ணுக்கு தெரிந்த நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய சேவையை கூட நின்று நம்மளால் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க முடியவில்லை என்ற ஒரு கை செய்தம் இருந்தாலும் கூட அவர்களுடைய சேவையை ஆர்வம் ஊட்ட வேண்டும். மேன்மேலும் அவர்கள் தங்களுடைய சேவையை செம்மையாக மூத்துவரையும் சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நம்மளால் முடிந்த அளவுக்கு ஒரு சிறிய ஆர்வம் ஊட்டுதல் என்ற அடிப்படையில் இங்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான சமூக ஆர்வலர்கள், அதுல முக்கியமாக உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒவ்வொரு நபர்களை பற்றி ஒரு ரெண்டே நிமிடம் மட்டும். முதலாவது சிபிடி, நம்ம ஊரை சுற்றி நம்ம தஞ்சாவூர் இலாக்கா இருக்கக்கூடிய கிராமங்கள், இருக்கக்கூடிய வட்டங்கள், இருக்கக்கூடிய நபர்கள்ல இந்த பிளட் டொனேட் பண்ணக்கூடிய இரத்த சேவை மையம், இந்த அடிப்படையில் அவங்க எங்கெல்லாம் ரத்தம் தேவைப்படுமோ அங்கெல்லாம் அவர்கள் யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, பாதிப்புண்டு வந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு உயிரை காப்பாற்றுவது உலகத்தில் உள்ள அத்தனை நபர்களையும் காப்பாற்றுவதற்கு சமம் என்று அல்லாஹ் எப்படி வாக்களிக்கின்றானோ அதற்கு சமமாக அந்த ஆயத்தினுடைய விளக்கமாக ஒரு உயிரை பாதுகாப்பதற்காக தங்களால் முடிந்த அளவுக்கு முயற்சிகளையும் கஷ்டங்களையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தன்னார்வர்கள், எந்த ஒரு இயக்கத்தையும் சாராம, எந்த ஒரு பின்பலத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளாம அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனம், தொண்டு இயக்கமாக செயல்படக்கூடிய சிபிடி, அதனுடைய தலைவர் அவங்க வந்திருக்கிறாங்க, அப்துல் மாலிக். அடுத்தது நமக்கெல்லாம் தெரியும், நம்ம ஊரை சுத்தி இருக்கக்கூடிய பல ஏழ்மையான இலாக்காக்கள் இருக்கு, ஏழ்மையுடைய தெருக்கள் இருக்கு, அங்க எத்தனைய விதவை பெண்கள், முடியாதவர்கள் தங்களுடைய வீடுகளை கூட சரி செய்து கொள்ள முடியாத நிலையில இருக்கிறாங்க. அதாவது மழை காலத்துல கூட தண்ணீர் ஒழுகக்கூடிய வீடுகள்ல தங்கக்கூடியவர்கள், இரவு முழுவதும் விழித்து வழங்கக்கூடிய பெண்களும் ஆண்கள் தொலை இல்லாதவங்களாக இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் யாராவது தங்களிடத்துல வந்து எங்களுடைய வீடுகளை சரி செய்து தாருங்கள் என்று கேட்டால் அவர்களுக்கும் எந்த ஒரு முன் எதிர்பார்ப்பும் இல்லாம பொதுவான அறிவிப்புல யாராருக்கெல்லாம் முடியுமோ அவர்கள்லாம் உதவி செய்யுங்க என்ற அடிப்படை ஒரு ஏனான ஒரு அறிவிப்பை கொடுத்து அதிலிருந்து வரக்கூடிய தொகையை வைத்து எங்க வீடு, எந்த பெண்களுடைய வீடு, ஏழ்மைகளுடைய வீடு சரி செய்ய வேண்டியது இருக்கோ அதை சரி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு குழுவை ஏற்படுத்தி அதையும் செம்மையாக சிறப்பாக நடைபெறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ராவுத்தர் அவர்களும். அடுத்தது நமக்கெல்லாம் தெரியும், ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் பார்ப்போம், ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வருடங்களுக்கு முன்னால பார்த்தா
நம்மள குர்ஆனை எங்க வைக்கிறது தெரியாத அளவுக்கு குர்ஆனை மேடுகள்ல ஓட்டுகள்ல சுருங்கி வைக்கக்கூடிய காலம் இருந்துச்சு. கிழிஞ்ச குர்ஆன்களை எங்க கொண்டு போய் சேர்க்கிறது, இல்ல ஓராத குர்ஆன்களை என்ன செய்யறது, அல்லது கண்ணியமான கிதாபுகளை தஃப்ஸீர்களை ஹதீஸ்களுடைய கிதாபுகளை எங்க கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு தெரியாம இருந்த ஒரு காலத்துல பள்ளிவாசல்கள் ஒவ்வொரு பள்ளிகள்லையும் ஆங்காங்கே இப்படி, அதாவது கரீம் பின் அப்படிங்கிற ஒரு பெட்டகத்தை ஏற்படுத்தி அதுல கொண்டு வந்து உங்களுடைய பழைய குர்ஆன்களை போடுங்க, உங்களுடைய பழைய கண்ணியமான கிதாபுகளை அதுல வைங்க, அதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொள்கின்றோம் என்ற அடிப்படையில ஆங்காங்க தானாக முன் வந்து அதற்கு தேவையான எல்லா செலவுகளையும் தாங்களே எடுத்துக்கொண்டு இடம் மட்டும் கேட்டு மற்ற இடங்கள்ல எல்லா இடங்கள்லையும் இந்த ஒரு பெரும் பாக்கியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. அது யாருமே தெரியாது நமக்கு. நம்ம வந்து குர்ஆன் அந்த பள்ளிவாசல்ல வந்து வச்சுட்டு போயிடுறோம், அந்த குர்ஆனை என்ன செய்யறாங்க, அதற்குரிய முறை என்ன, மார்க் அடிப்படையில் உலமாக்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில மாஷல்லா பெரிய ஒரு ஹிதுமத், பெரிய ஒரு விஷயத்தை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அடுத்தது அபூபக்கர், இதே போன்று தன்னார்வர்கள் வந்திருக்கிறாங்க அவங்களை கண்ணியப்படுத்துவதற்காக. நம்முடைய பள்ளியுடைய தலைவர் ஷஹாபுதீன் வக்கீல் அவர்களை கண்ணியப்படுத்தும்படி கேட்டுக்கொண்டு அவர்கள் அழைத்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நான்காவது நபர் யு அப்துல் ரஹ்மான் அவர்களையும் தன்னாளர்கள் அடிப்படையில அவங்களுக்கும் ஒரு ஆர்வமாக சமூக சேவைகள் செய்யக்கூடிய விருது வழங்கப்படுகிறது. அதுல முதலாவதாக சிபிடி அதனுடைய தலைவர் அதராமத்தினுடைய தலைவர் அப்துல் மாலிக் அவர்களை அழைக்கின்றனர். அவர்கள் சிபிடியுடைய தலைவர் அப்துல் மாலிக் அவர்களுக்கு சமூக சேவை விருது வழங்கப்படுகிறது. மாஷா அல்லாஹ் சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாகல்லாஹ். அடுத்ததாக ஏழைகளுக்கு வீடுகளை புனரமைத்து கொடுக்கக்கூடிய பணியை செய்யக்கூடிய ராவுத்தர் அவர்கள், மாஷா அல்லாஹ் ஆஜியாரை போலவே ராவுத்தர் அவர்களுக்கு சமூக விருது வழங்கப்படுகிறது. அடுத்ததாக நாம் எல்லாம் சொன்னதை போன்று கரீம் பின் அந்த பெட்டகத்தை ஏற்படுத்தி அது மட்டுமல்ல இன்னும் பல இடங்கள்ல மரக்கண்டையும் நட்டு சேவை செய்யக்கூடிய அபூபக்கர் அவர்களுக்கு சமூக விருது வழங்கப்படுகிறது. ஹாஜர் இப்பொழுது அபூபக்கர் அவர்களுக்கு விருது வழங்குவார். அடுத்ததாக நான்காவதாக வாய்க்கால் தெருவை சேர்ந்த ஒய் அப்துல் ரஹ்மான் ஆஜியார் அவர்கள் பல தொடர்ந்து 35 வருடங்களாக பல குறிப்பிட்ட ஒரு இலாக்கா ஒரு தொகுதி என்று இல்லாமல் ஒரு துறை என்று இல்லாமல் பொதுவாக எல்லா துறைகளிலுமே மக்களுக்கு தேவையான விஷயங்களை ஆற்றக்கூடிய சேவையாற்றக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்டவர்கள். தொடர்ந்து மார்க்கத்திற்காகவும் மக்களுக்காகவும் பாடுபடக்கூடிய ஒய் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும் சமூக விருது வழங்கப்படுகிறது. Thank you.
ஹாஜியார் அவர்கள் யூ அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு சமூக சேவை விருது வழங்குவார். விருது வழங்கியவர்களுக்கும் வாங்கியவர்களுக்கும் மேலும் மார்க்கத்திற்காகவும் சமூகத்திற்காகவும் பாடுபடக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூத்து வரை வழங்குவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதன் மூலமாக மேன்மேல் அவர்களுடைய சேவைகள் அதிகமாகுவதற்காக செய்வானாக.